வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லியோட ரிலீஸ் ஆகிருக்கு. உண்மையில் இந்த பாட்டை பார்க்கும்போது இப்போ எப்படி ஜெயிலர் பாட்டுக்கு வந்து எப்படி அந்த சூப்பர் சுப்புன்னு ஒருத்தர் இருந்தாருங்களோ, ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் தலைவர் ரஜினி. ஸோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கு அவருடைய ஒரு ஃபேனாக இருக்கக்கூடிய அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்கு வந்து எழுதிக்கிறாங்க. சாங்ஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெப்பப் மியூசிக் மாதிரி போட்டு அந்த வாய்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அனிருத் வோக்கல்ஸ் எப்பவுமே தெரியும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மெயினாக சொல்லப்போனால் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கம் வேட்டை இறங்கி களத்தில் அடிச்சதுன்னா ஒன்று பக்கத்தில் அது சிங்கம்னாலே உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அந்த ஒரு கம்பீரமான ஒரு பாட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேடாஸ் லியோ தாஸ் மிஸ்டர் லியோ தாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரெண்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அனிருத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ட்ரெண்டியாக சாங் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கேட்கும்போது நல்லா இருக்குது. ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹம்மிங் ரொம்ப நல்லா இருக்குது, பேடாஸ் மிஸ்டர் லியோ தாஸ். ஆக்சுவலாக இனிமேல் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு டியூன் தான் நிறையா பேருக்கு வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரிங்க, இந்த கம்பேரிசன் ஒன்று வழக்கம் போல் ட்விட்டர் மக்கள் போட்டுருவாங்க இல்லையா, ஹுக்கும் தான் சூப்பராக இருக்குது, லியோ ஐ மீன் லியோவோட இந்த செகண்ட் சிங்கிள் பேடாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதாவது ஹுக்கும் இஸ் கிரேட்டர் தென் பேடாஸ் அப்படிங்கிறாங்க. பட் நான் என்னுடைய ஹானஸ்டான ஒரு ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன், ஹுக்கும் இஸ் கிரேட்டர் தென் பேடாஸ் தான், ஓகேங்களா, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அதே நேரத்தில் நாரெடி தான் பாட் இஸ் கிரேட்டர் தென் ஹுக்கும்னு சொல்லுவேன். அதே போல் இப்போதைக்கு இந்த சாங்ஸை விட காவாலா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரவுடி பேபி எப்படி ஒரு ஹைப்பு கொடுத்ததோ அந்த மாதிரி காவாலா சாங் வந்து உங்களுக்கே தெரியும். பட்டி தொட்டிலேருந்து சின்ன சிறுசு பொடுசு பாட்டிகளிலிருந்து ஆடிட்டாங்க. ஸோ இதுதாங்க கம்பேரிசன் எடுத்துட்டீங்க, இதுதான் லியோ தாஸ் சூப்பர்.